வணக்கம் உறவுகளே, இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி ஆனந்தபுரம் கிழக்கில் வந்து ஒரு வீட்டோடையும் ஒரு கடையோடையும் இரண்டு தரப்பு உறுதி காணி வந்து விற்பனைக்கு இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி ஏனையின் வீதி, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இதிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வந்து கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுபோல் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் கிளிநொச்சி டவுன் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த காணியை பார்க்க போகின்ற இடம் வந்து இந்த நேர் ரோட்டால் தான் நாங்கள் போகிறோம். பக்கத்தில் சோதி சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. இந்த மார்க்கெட் கடைக்கு பக்கத்தால் தான் நாங்கள் இப்போ இந்த காணிக்கு போக போகிறோம். அப்படியே பார்த்து கொண்டே வாங்க, நான் உங்களுக்கு பாதையை காட்டி கொண்டு போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு காபட் போடப்பட்ட ஒரு பாதை தான், ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல பாதை. அதாவது அந்த காணிக்கு போகும் வரைக்கும் வந்து இந்த பாதை வந்து அற்புதமாக இருக்குது. இந்த ஏனையின் வீதியில் இருந்து இந்த காணி வந்து சரியாக ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான பிரதேசத்தை கொண்ட ஒரு காணி என்று தான் இந்த காணியை வந்து நாங்கள் சொல்ல வேணும். இதில் இருந்து கிளிநொச்சி டவுனாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி. இப்போ நாங்கள் காணிக்கு வந்தாச்சு. இந்த நீலக்கேட் போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் வந்து அந்த காணி. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கடையும் இருக்குது. இந்த கடையோட சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணியை வந்து விற்க போறினோம். இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் ஏனையின் வீதி இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தொங்கலில் தெரியுது பாருங்கள் ஒரு கடை உண்டு. அதுதான் வந்து சரியாக வந்து ஏனையின் வீதி. அதோடு சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தை கொண்ட ஒரு காணி என்று தான் இதை சொல்லணும். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கடையும் இருக்குது. அந்த கடையோடு சேர்த்து தான் வந்து இந்த காணியை விற்க போறினோம். நான் அந்த கடையும் காட்டுறேன். இதுதான் வந்து அந்த கடை. இந்த கடையோட அகலம் 12 அடியும் நீளம் வந்து 25 அடி நீளமும் கொண்ட ஒரு கடை. இந்த கடையோடையும் சேர்த்து வீடெல்லாம் சேர்த்து கொடுக்க போறினோம். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே சுற்றி பார்ப்போம். வாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு 300 மீட்டர் தூரத்தில், டவுன் எல்லாம் ஒரு 500-600 மீட்டர் தூரங்களில் தான் வந்து இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு. வீட்டினுடைய அமைப்புகளை வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னுக்கு காணியோட இல்லை காணிக்கில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். வாங்க. இந்த வெள்ளை தகரம் ஒன்று அடைச்சிருக்கு பாருங்கள். இந்த தகரத்தில் இருந்து நடக்கப்பட்ட இந்த பிரதேசத்தில் இருந்து அப்படியே நேராக நீங்கள் வந்து உங்களுக்கு அடைச்சி தருவீனம் இரண்டு பரப்பு காணி. இது சரியாக 4 பரப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து 2 பரப்பு காணி வந்து அடைச்சி தருவீனம். அப்படி அடைக்கும் போது இந்த கிணறுல ஒரு சிறிய பகுதி தான் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் ஒரு மோட்டர் ஒன்றை போட்டு நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து பாவச்சு கொள்ளலாம். நல்ல தண்ணி நிற்கிது. நீங்கள் மோட்டர் போட்டு இந்த தண்ணியை வந்து தற்சமயம் பாவச்சு கொள்ளலாம். கிணறு நீங்கள் வந்து புதுசாக அடிக்கும் வரைக்கும் இந்த கிணத்து தண்ணி எடுத்து நீங்கள் தாராளமாக பாவச்சு கொள்ளலாம். அதோட காணியினுடைய இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதில் கட்டப்பட்டிருக்குது. முன்னுக்கு ஒரு சிறிய துண்டு மதில் கட்டி கேட் போட்டிருக்கு. மற்ற பகுதியெல்லாம் தகரத்தால் அடைச்சிருக்குது. 3 பக்கங்களும் வந்து சீராக வந்து அடைக்கப்பட்டிருக்குது. காணிக்குள்ளே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 தென்னை மரம் இருக்குது. 8 தென்னை மரமுமே காய்க்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது. ஒரு தேக்கு மரம் ஒன்று இருக்குது. அதுபோல் ஒரு பிளா மரம் ஒன்று நிற்கிது. டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது.
காணியை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு அறிக்கையாக அடைக்கப்பட்டு எவ்வளவு சுத்தமாக காணியை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், அற்புதமாக இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்ப்போம். இது வந்து முன்னுக்கு போர்டிகோ. போர்டிகோ வந்து நல்ல நீளமாக இருக்குது பாருங்கள், ரெண்டு பக்கங்களும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், நல்ல நீளத்தை கொண்ட ஒரு போர்டிகோ. அதுபோல் உள்ளுக்க வந்து ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. இது வந்து ஹோல், தொங்கலில் வந்து நீங்கள் வந்து டிவி வச்சு பயன்படுத்தக்கூடிய மாதிரியான அமைப்பில் ஒரு கட்டொன்று கட்டியிருக்கணும். கீழே வந்து நீங்கள் உங்களுடைய பொருட்களை வந்து வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அமைப்பில் வந்து கட்டப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் உண்டு. மேலே வந்து சீலிங் எல்லாம் போடப்பட்டிருக்குது. நல்ல ஒரு அமைப்பை கொண்ட ரூம் உண்டு. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் உண்டு இருக்குது. இதுவும் வந்து ஒரே அளவை கொண்ட ரூம் தான், அதே அளவை கொண்ட ரூம் தான் இந்த ரூமும். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். மேலேயும் வந்து சீலிங் எல்லாம் போடப்பட்டிருக்குது, கொமெண்ட் வைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்து எடுத்துக்கொள்ளணும். கீழே எல்லாம் வந்து நீங்கள் அழகாக மாவுள் பதிச்சு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வீடு ஒன்று தான் இதை நாங்கள் சொல்லணும். அப்படியே நாங்கள் இந்த பக்கம் வந்த மாட்டா கொரடோல் பகுதியால் வந்து கிச்சன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங் பகுதியிலெல்லாம் மாவுள் பதிச்சு அழகாக இருக்குது. நீங்கள் பெயிண்ட் அடித்து எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு அற்புதமான வீடு தான் இதை சொல்ல வேணும். இந்த இடங்களில் நீங்கள் பொருட்களை வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மூன்று தட்டு இருக்குது, இதில் அந்த அமைப்பில் இருக்குது. நீங்கள் உங்களோட பொருட்களை கிச்சன் பொருட்களை வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் வெளியேறி இந்த பக்கத்தால் வந்தோம்னு சொன்னால் முன்னுக்கு போர்டிகோ பகுதிக்கு வந்துடுவோம். வீட்டினுடைய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது, வீட்டை கொஞ்சம் வளப்படுத்தி எடுத்தால் அற்புதமாக இருக்கும். பாருங்கள் அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது, முட்டம் இல்லாமல் அவ்வளவு நேர்த்தியாக இருக்குன்ட்டு பாருங்கள். அதுபோல் வீட்டுக்கு வந்து குடி தண்ணி லைனும் வந்து உங்களுக்கு பெரும்பா வந்து எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து அந்த லைன் தண்ணி கூட பாவச்சு கொள்ளலாம். அதுபோல் அந்த பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறதுக்குரிய கேட் தான் அந்த சின்ன கேட்டு. இந்த கேட்டால் கூட நீங்கள் அந்த கடைக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி அமைப்பில் தான் அது இருக்குது. ஆகவே இந்த வீட்டோட சேர்ந்து அந்த கடை வந்து கட்டப்பட்டிருக்குது. நல்ல ஒரு அமைப்பை கொண்ட ஒரு அற்புதமான வீடு. சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, நீங்கள் அதை செய்து எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வந்து தாராளமாக போதுமானது என்று தான் சொல்லணும். வீட்டுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் வந்து ஒரு காணி இருக்குது. அந்த காணிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வளாகம் இருக்குது. அதாவது இதில் இருந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் உடைய கட்டிடம் வந்து உங்களுக்கு தாராளமாக தெரியும். நான் அதையும் உங்களுக்கு வேணுமெண்டா காட்டுறேன். அந்த பின்னுக்கு தெரியுது பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட கட்டிடம், இந்த கட்டிடம் தான் அது. எல்லா வசதியையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது.
இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னா உரிமையாளருடைய நம்பரையே நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் அவருக்கு தொடர்பு எடுத்து நீங்கள் தாராளமாக வந்து விலைகளை கதச்சி பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்த நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி எடுங்க. அதுபோன்று உங்களுடைய காணி வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் விளம்பரப்படுத்தி விட்டுக்கொள்ளலாம். இதுபோன்று நான் கீழே விளம்பர தொடர்புக்குன்னு சொல்லி என்னுடைய நம்பரையும் தந்திருக்கிறேன். நீங்கள் இந்த நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணி வீடுகளையும் நீங்கள் தாராளமாக விட்டுக்கொள்ளலாம். அதுபோல் உரிமையாளருடைய இலக்கம் வந்து நான் மேலே தந்திருக்கிறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கதச்சி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு உறுதி காணி. நீங்கள் இது வந்து இதை டாக்குமெண்ட்ஸ் பக்கங்களால் செக் பண்ணி ஒரு சேவியரை பிடிச்சி காணி அளந்து எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.